ஆலய புதுப்பித்தலும் விரிவாக்கம், ஆன்மீக செயல்பாடுகள் மற்றும் திருமணம் மற்றும் கல்வி தோழமை திட்டம், இந்த மூன்று பணிகளையும் செயல்படுத்துவதற்கு நன்கொடை வழியாகவும் பொன்விழா மலர் விளம்பரங்களின் வழியாகவும் சிறப்பு பரிசு நன்கொடை வழியாகவும் தனிப்பட்ட வேலைகளுக்கான உபகாரிகள் வழியாகவும் நிதி திரட்டலாம் என முடிவு செய்து அதற்கான பணிகளை தொடங்கினோம். நம் பங்கை சார்ந்த மக்களும் நம் பங்கை சாராதவர்களும் மற்ற நல்ல உள்ளங்களும் நல்ல உள்ளங்கள் பலரும் என பல்வேறு நபர்களை சந்தித்து நமது திட்டத்தை பரவலாக்கம் செய்தோம். ஏறக்குறைய 80% நன்கொடையை வழங்கியவர்கள் நம் பங்கில் உள்ள குடும்பங்கள். இது ஒரு பெரிய வெற்றி. 10% மதுரை உயர் மறை மாவட்டத்திலிருந்தும், அந்த 10% வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் ஃபெய்த்னு ஒரு சர்ச்சுக்கு உதவி செய்கிற ஒரு அமைப்பு ரோம்ல இருக்கிறது, அதிலிருந்து ஒரு 1,46,000. நமது டயசிஸோட கான்ட்ரிபியூஷன் 5,00,000 ரூபா. 10% மதுரை ஒரே உயர் மறை மாவட்டத்திலிருந்து மதுரை வழியாக திட்டங்கள் வழியாக பெற்றோம். மற்ற 10% பெற இன்னும் பலர் உதவி செய்திருக்கின்றனர். அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இந்த நன்கொடைகளை பெறுவதற்காகவும் பல்வேறு குழுக்கள் மிகவும் ஈடுபாட்டுடன் செயல்பட்டன. இவ்வளவு நிதி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது நம்மிடம் இருந்த வெளிப்படை தன்மை என்பதையும் நான் பதிவு செய்ய விடுகிறேன். வெளிப்படைத்தன்மைங்கிறது டிரான்ஸ்பரன்சி. நம்மளுடைய ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு இந்த வார கலெக்ஷன், இந்த வாரம் நாம் என்ன செலவு செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பள்ளியிலே பங்கு தந்தையர்கள் அறிவித்தார்கள். இந்த வெளிப்படைத்தன்மை என்பதுதான் அதற்கு இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம். மேலும் இந்த பணியை சில மேற்கொண்டு செயல்படுத்திய திருவாளர் எம் ஜெர்மானஸ் அவர்கள், ஏற்கனவே அவரை பற்றி நிறையா பேசியாச்சு, அவர்களின் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது. தனது மேற்பார்வை, தனது பொறியாளர்கள், தனது மேஸ்திரிகள், தனது பணியாளர்கள், தனது தளவாட பொருட்கள் என அளிப்பதோடு மட்டுமல்லாமல் விரிவாக்கத்திற்கு தேவையான ஜல்லி செங்கல் ஆகியவற்றையும் மனமுகந்து தந்துள்ளார். அவருக்கு நம் நன்றிகள். நன்கொடை என்று நாங்கள் வந்தபோது எங்களை ஏற்று தாராள உள்ளத்தோடு வழங்கிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நன்கொடைகளை நாம் பெறுவதற்கு பல அரிய முயற்சிகளை செய்ததில் உந்து சக்தியாக கிரியா ஊக்கியாக செயல்பட்டது நம் பங்கு தந்தை அவர்கள். அவரது அயராத உழைப்பு, திட்டமிடல், நிர்வாக மேலாண்மை என அனைத்து நிலைகளிலும் செயல்பட்டு இந்த நாளை வரலாற்றின் மறக்க முடியாத நாளாக மாற்றியுள்ளார். தொடர்ந்து ஆலய பணிகளுக்கு ஒத்துழைப்போம். நன்றி, வணக்கம். பெயர் கொடுத்தவர்களை இந்நிகழ்வில் பாராட்டி மகிழ்வது என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் அத்தகைய நண்பர்களை பாராட்ட நாங்கள் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருவாளர் ஆரோக்கியம் மற்றும் திருமதி விசுவரசம்மாள், திருமதி கிரமின் வேணேந்திரன், திரு ஜோசப் சுனில்ராஜன், திருவாளர் சுப்பிரமணியன், நற்பணி நிறுவனம்,
திருவாளர் இளங்கவின், திருவாளர் ஏஎம்ஜேஸ், கிரிட்டோ மேல்நிலைப் பள்ளி, சமூக பள்ளி மன்றம், திருவாளர் பி எம் மன்னன், அருள்தந்தை அருள் ஜோசப், திருவாளர் எம் அருள் ஜோசப், திருவாளர் எஸ் கஸ்மி, திருவாளர் மாணிக்க குழந்தைமால், திருவாளர் எம் கிரிட்டோ அருள்தாஸ், திருவாளர் ஆர் வீசன் குமார், திருவாளர் பி ஜோசப் பியோ, திருவாளர் எம் இளங்கோ, திருவாளர் வசந்தா ஸ்டாலின் மெய்யப்பன், திருவாளர் பி எம் புரூஸ், திருவாளர் எஸ் ஏ சூசை மாணிக்கம், திருவாளர் ஜி மார்டின் தாமராஜ், திருவாளர் ஜெஸ் தாஸ் சேவியர் மங்களம், திருவாளர் சி ஏ ராஜ் ஃபேமிலி, திருவாளர் ஏ இந்திரராஜ், திருவாளர் ராஜ் இந்திரகேரி, திருவாளர் பீட்டர் பிளார ஃபேமிலி, திருவாளர் ஏ அற்புதசாமி, கோழி ஃபேமிலி, திருவாளர் ஜெயக்குமார், திருவாளர் ஹரியபுஷ்பம், திருவாளர் ரூர்ராஜ், திருவாளர் ஜோ சதீஷ், திருவாளர் ஏ லீலி புஷ்பம், திருமதி திருவாளர் சர்வே காமன், திருவாளர் திருவாளர் கே எம் ஜோசப், திருவாளர் ஏ திருமதி அல்போன்ஸ், திருமதி செல்வி ஜோசப், திருவாளர் புஷ்பம் பிண்டோ, திருவாளர் எம் ஜான் மிக்கர், திருவாளர் ஜான் மிக்கர், திருவாளர் இந்திரராஜ், திருவாளர் தேவசராய ராஜா, திருவாளர் பி சுரேஷ் புஷ்பம், திருவாளர் மரிய ஜோசப், திருவாளர் ஐ அருள்சாமி, திருமதி ரஜினா மேரி, திருவாளர் வி செபாஸ்டியன் மணி, திருமதி சராயராணி பவுல் சாமி, திருமதி மோசஸ் ராஜாத்தி, திருவாளர் பி பார்வராஜ், திருவாளர் எஸ் ஆரோக்கியசாமி, திருவாளர் பிரதீப் மடுவேல், திருவாளர் பி ராஜையா, திருவாளர் ஐ ஆண்டனி ராஜ், திருவாளர் இந்தேசியஸ், திருவாளர் ஹிரி ஜோசப், திருமதி திருவாளர் சாரத சமன்ராஜ், திருவாளர் ஐ அற்புதசாமி, திருவாளர் குழந்தைசாமி, திருவாளர் ரோஸ்லின், திருமதி ரோஸ்லின் மரகதம், திருவாளர் பி எம் ஜோசப், திருவாளர் எஸ் அருமை நாதன், திருவாளர் பி மைக்கேல் ராஜ், திருவாளர் ஜி ஜோசப் சேய ராஜா, திருவாளர் இருதய குழந்தை ராஜ், திருவாளர் எஸ் சிம்மையாப்பிள்ளை, திருவாளர் எஸ் ருதுராஜ், திருவாளர் ஜான் வெள்ளிகா, திருவாளர் ஜான் எஸ் ஜான், திருவாளர் ஜான் ஜோசப், திருவாளர் பி ஆண்டனி ராஜ், திருவாளர் திருமதி சுஜிதா குழந்தைசாமி, திருவாளர் ஏ அருள் பிரகாசம், திருவாளர் ஏ பி ஆபத், திருவாளர் கஸ்வா, திருவாளர் டியோபால் பிரகாஷ் ராஜேஷ், திருவாளர் எஸ் எம் மாவட்டம், திருவாளர் எம் ஆண்ட் ஜோசப், அருட்கந்தை சேமியம் ஸ்ரீவுத்தூர் என்ன இல்லையம், திருவாளர் கே தாமஸ், திருவாளர் சந்தானராஜ், திருவாளர் சூசை மேரி திருமதி சூசை மேரி குழந்தை, திருவாளர் மைக்கேல் சரஸ்தி மேரி, திருவாளர் பீட்டர் தாமஸ், திருவாளர் சிவில் ராஜ், திருவாளர் சரத் திருமதி சரணி பலி, திருவாளர் இருதயம், திருவாளர் டி ஏ ராஜ் அருள், திருவாளர் ஆல்பர்ட் தாமஸ், திருவாளர் சந்தனம், அருட்தந்தை பி கே சுவாமி, கரு பைசியா வங்கி, திருவாளர் ஏ ஆர் என்ன இருக்கு வாசிக்க வேண்டியது இருக்கு. திருவாளர் ஜி பி எம் தன்ராஜ், திருவாளர் ஏ சவராஜ், திருவாளர் எஸ் விக்டர் ஆனந்தராஜ்,